சரிகமா கார்வா மினி தமிழ். சுமதி, கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு. உன்னால முடியலன்னா சொல்லு. ரோஜா, என்னாச்சுடா? இல்லங்கம்மா, கூட கல்பனா கூட குடிங்க. அர்ஜுன் பாட்டி, அவசரப்படாதப்பா. ரோஜா தண்ணி குடிச்சா போட்டியில தோத்து போன மாதிரி ஆயிடும். கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ரோஜாவுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகம், அதுவா சரியாயிடும். மருமகளே, அத்தே இருமி இருமி ஏதாவது ஜாஸ்தி ஆயிட போது. வந்த இடத்துல ஏதாவது அபசரணமா நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். போட்டியில ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு உயிரோட இருந்தா போதும். தண்ணிய குடுங்க. காமாட்சிக்கா சொல்றாங்க, தண்ணி குடுக்காம இருக்காதீங்க, தண்ணிய குடுங்க. ரோஜா, என்னாச்சுடா? ரோஜா கொஞ்சம் பொறுத்துக்கோமா. நீ எதுவும் பேசாதம்மா, பேசுனா மேல மேல இருமல் வந்துகிட்டே இருக்கும். வரதெல்லாம் வேண்டாம். நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியல. போது ரோஜா, நீ தண்ணியை குடி. நீ தண்ணியை குடி, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். குடி குடி ரோஜா. இது தெய்வ காரியம் சார், பாதியில பரிகாரத்துக்கு நிறுத்தக்கூடாது. எனக்கு கண் பார்வை திரும்பி வரணும்னு நீங்க எவ்வளவு பரிகாரங்கள் எல்லாம் பண்ணீங்க, இதை நான் விடவே மாட்டேன் சார். ரோஜா பொறுத்துக்கோ ரோஜா. ஐயோ தெய்வமே. அம்மா, இது என்னம்மா சோதனை? இந்த நேரத்துல ரோஜா தண்ணிய குடிச்சிட்டானா, இந்த போட்டியில அவ தோத்த மாதிரி ஆயிடும். இல்ல, இதுக்கு நீதாம்மா ஏதாவது ஒரு வழிய காட்டணும். அம்மா நீதா. அம்மா, ரோஜா தானே தண்ணிய குடிக்க கூடாது, ஆனா நீ குடிக்கலாம்ல. இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு ரோஜாவோட இருமல நீதான் எப்படியாவது நிறுத்தணும்மா. நீதான் வழி காட்டணும்மா. ரோஜா, அம்மா,
ரோஜா அம்மா, இனி ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வாங்கம்மா. அம்மா, ரோஜா நின்றுச்சுமா? சரியாயிடுச்சம்மா. அப்பா, நினைச்சேன் ரோஜா ரொம்ப இருமனப்ப விரதத்தை முடிச்சிருவான் தான் நினைச்சேன். அவ ஜெயிச்சுட்டா அந்த வயிற்றுச்சல தானே உனக்கு பசிக்குது. உனக்கு பசிச்சா நீ என்ன வேணாலும் எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இரு. சாப்பிடுமா, சாப்பிடுமா. ஐயோ, காலி காமி, இன்னும் வடை இட்லி ஏதாவது இருக்கா? ஐயோ, நீ பசியில இருப்பேன்னு தெரியும், ஆனா இவ்ளோ கொலை பசியில இருப்பேன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இன்னும் ஏதாவது எடுத்து வச்சிருப்பேனே. எஸ் ஓ, ஃபயர் தான் ரொம்ப இருக்கு. இன்னும் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்கல ப்ளீஸ். எஸ் ஓ, பசிக்குது. வேற எதுவும் நான் எடுத்து வைக்கலையே. கௌஷிக் மலருக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன். சாப்பிடுமா. ஐயோ, மருமகளே, நேரமாகுது. மருமகளே, கோயிலுக்கு போகணும். அங்க இருக்கிற அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அன்னபூரணி, அன்னபூரணி, ரோஜாவுக்கும் அனுவுக்கும் உப்பு காணிக்க கொடுக்கணும். அத முறையா யார் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மருமக காப்ப நீயே போட்டு விடு. காமாட்சிக்கா, நம்ம குடும்பத்துல நடக்கிற ஒரு முக்கியமான விசேஷம் இது. செண்பகத்தோட பொண்ணுதான் எங்களுக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். இந்த நேரத்துல எதுக்கு அந்த பொண்ணு ரோஜாவுக்கும் என் பேத்தி அனுக்கும் போட்டி அது இதுங்கிறீங்க? பேசாம பொருணி, நம்ம வீட்டுக்கு மூத்த மருமகன்ற உரிமையில ரோஜாவுக்கு தான் நியாயப்படி தர்மப்படி அந்த மருமக காப்ப கட்டணும். நீதான் அதுக்கு ஒத்துக்கலையே. ரோஜாவுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையே நீதான் தட்டி பறிக்க பாக்குறியே. நீ நியாயமா நடந்திருந்தா நான் ஏன் கேட்க போறேன்? காமாட்சி பாட்டி, அன்னபூரணி பாட்டிக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தைங்க இந்த நியாயம் தர்மம் இதெல்லாம் தான். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பாட்டிக்கு தெரியவே தெரியாது. ஆமா, இதெல்லாம் தெரியாமதான் நான் இத்தனை காலம் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தினா. ஓய மூடிட்டு பேசாம இரு, வந்துட்டான் பேசறதுக்கு. மருமகளே, நாம ஒரு முக்கியமான கோயிலுக்கு போறோம். பரம்பரை பரம்பரையா அந்த கோயில்ல நாம வழிபாடு பண்ணிட்டு வரோம்.
அங்க வந்து யார் மனசாவது கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பண்ணாங்க, அப்புறம் வீட்டுக்கு போய் நிம்மதி இல்லாம இருப்போம். எல்லாரையும் வாய மூடிட்டு பேசாம இருக்க சொல்லு, முக்கியமா உன் பிள்ளைய பேசாம இருக்க சொல்லு. அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்தா மட்டும் போதும், புரியுதா? ஆமா ரோஜா, நாம எதுக்கு மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கணும்? காமச்சு பாட்டி, ரோஜாவுக்கு இருமல் நிக்காம வந்ததும் அவ எப்படியும் தண்ணி குடிச்சிருவான்னு சில பேர் நினைச்சாங்க. பல்லுல பச்சை தண்ணி கூட படக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதுல என் பொண்டாட்டி ரோஜா தோத்து போயிடுவான்னு நினைச்சாங்க. ஆனா ரோஜாக்கு இருமல் டக்குன்னு நின்னு போச்சு. அது எப்படின்னு தெரியுமா? அது என் அம்மாவோட தெய்வ நம்பிக்கை. ரோஜா இரும இரும என் அம்மா உள்ள இருக்கிற அம்மன் சாமிக்கு ஜல தீர்த்தம் கொடுத்தாங்க. அந்த அம்மன் தொண்டையில அம்மா கொடுத்த தண்ணி இறங்க இறங்க ரோஜாவுக்கு இரும்பல் நின்னு போச்சு. உனக்குதான் கௌரவம் எடுத்துக்கிட்டு இருக்கு. கல்பனா, இந்த காலத்துல நாம கரெக்டா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள கெடுக்கிறதுக்காக போட்டு கொடுத்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் கேட்டு நம்ம ஒரிஜினாலிட்டியை விட்டுறவே கூடாது. நாம நாமளாவே தான் இருக்கணும் எப்பவுமே. கரெக்டா சொன்னீங்க பாட்டி. நான் கூட என் பொண்டாட்டிய ஓவர தாங்குறேன்னு நம்ம வீட்லயே சில பேருக்கு ஆதங்கம் இருக்கு. ஆனா அதுக்காக என் ஒரிஜினல் குணத்தை நான் என்னைக்குமே மாத்திக்க மாட்டேன். ரோஜா என்ன நம்பி வந்தவ, அவளை நான் தானே கவனிச்சுக்கணும். ரோஜா இன்னும் ரொம்ப டயர்டா இருக்க, காலையில கூட சில்லுன்னு தண்ணியில குளிச்ச, அதுக்கப்புறம் பூஜை பண்ண, கந்த சஷ்டி கவசம் படிச்ச, சாம்பிராணி புகையை போட்டு நீ நிறைய முறை இருமுன, உனக்கு கண்டிப்பா ரொம்ப பசிக்கும். டயர்டா வேற இருக்க, பசிக்குதா சொல்லு, நான் ஏதாவது வாங்கிட்டு வந்தேன். வேண்டாம் சார், நான் கண் பார்வையை இழந்து நிற்கும் போது எனக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். எனக்காக நீங்க ஒரு பக்கம், காமாட்சி பாட்டி ஒரு பக்கம், அத்தை ஒரு பக்கம்னு பிரார்த்தனை பண்றீங்க. இவ்வளவு பேர் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமாவே தெரியல சார். இங்க வந்து இதுங்களோட இம்ச தாங்கல. ரோஜா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காலையில இருந்து அர்ஜுன் உனக்காக பச்சை தண்ணி கூட வாயில வைக்கல. நாங்கெல்லாம் காஃபி பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டோம், அர்ஜுனையும் எடுத்துக்க சொன்னேன். என் பொண்டாட்டி இந்த போட்டியில ஜெயிக்கிறவர நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். கல்பனா, உன் மகனும் மருமகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அருமையா விட்டு கொடுத்து எவ்வளவு அழகா வாழறாங்க தெரியுமா? இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். போதும் போதும், இப்ப பாடம் எடுக்கிற நேரம் இல்ல, கோயில நமக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். அனு, காலங்காத்தால குளிச்சுட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம விரதம் இருக்க பாரு, அது பெரிய விஷயமே இல்லை. இந்த உப்பு காணிக்க இருக்க பாரு, இதுதான் முக்கியமான விஷயம், அதை நீ நல்லபடியா முடிக்கணும். பாட்டி,
உப்பு காணிக்கல எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல, எப்படி அசத்துறேன்னு பாருங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். எல்லாரும் வாங்க. வணக்கம் சாமி. வணக்கம். எல்லாரும் வாங்கம்மா, வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க. இதுதான் உப்பு பாதை. ரோஜா அனு ரெண்டு பேருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன், மனசுல அம்மனை நினைச்சுக்கிட்டு இந்த உப்பு பாதையில நீங்க முட்டி போட்டு நடந்து வரணும். நீங்க முட்டி போட்டு நடந்து போய் அம்மனை தரிசிக்கணும், அப்பதான் அம்மனை உங்களை முழுசா ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். இதை யார் சரியா செய்யறாங்களோ அவங்க கையில காப்பு கட்டுவாங்க. இதுதான் முறை. சாமி, உப்பு காணிக்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி உப்புல முட்டி போட்டு நடக்கணும்னு சொல்றீங்க? அம்மா, தீ மிதிக்கிறது பூ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி உப்புல முட்டி போட்டு நடந்து வரத இந்த ஊர்ல உப்பு காணிக்கன்னு சொல்லுவோம். உப்பு காணிக்கனா கையில உப்பு கொடுப்பாங்க, அது அம்மன் சன்னதியில கொட்டணம் போல இருக்குன்னு நினைச்சேன். இது ரொம்ப கொடுமையா இருக்கு. இந்த உப்புல முட்டி போட்டு அவ்வளவு தூரம் எப்படி நடக்க முடியும்? அனு, நடந்துதான் ஆகணும். அந்த காப்பு உன் கைக்கு வரணும்ல, நீ ஜெயிச்சு காட்டுறேன்னு கன்ஃபார்மா சொல்லிட்டேல்ல. நீ கொஞ்சம் ஏமாந்தாலும் ரோஜா இந்த உப்புல ஈஸியா நடந்துருவா. அவ இந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் நிறைய பண்ணிருப்பா போல இருக்கு. நம்ம குடும்பத்துல நீ மருமகளா வரக்கூடாதுன்னு சிலரு கங்கணம் கட்டிட்டு திரியறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீ ஜெயிச்சு அந்த மருமக காப்ப நீ வாங்கணும், அத நான் உன் கையில போடணும். அந்த அளவுக்கு நீ இந்த உப்புக்கல்ல நடந்து ஜெயிச்சு காட்டுற. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துற. இந்த மஞ்சப்படுவை மாத்திட்டு வாங்க. சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ். கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே.